கெட்டப் சேஞ்ச் யூடியூப் நேர்களை உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் தமிழன் மைதீன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான ஆதரவை என்றென்றும் எனக்கு தாருங்கள். நடிகர் விஜய சேதுபதி, நடிகர் விஜய சேதுபதியை பற்றி கடந்த சில நாட்களாக பேசாத தமிழர்கள் இல்லை, பேசாத ஊடகங்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இலங்கையைச் சேர்ந்த அந்த கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் அவர் நடிக்க இருந்தது. அவர் நடிக்க இருந்ததுனால நிறைய தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய தலைவர்களெல்லாம் அதை கைவிடுமாறு கேட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் முத்தையா முரளிதரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்போ அந்த படத்தை கைவிட்டு விட்டார். இப்பொழுது நாம் அந்த படத்தை பற்றி பேசப்போவது இல்லை. இப்போ ஒரு எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க இருப்பதாகவும், அது சம்பந்தமாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் அதை இயக்கக்கூடிய இயக்குனர் ஏஎம்ஆர் ரமேஷ் தெரிவிச்சிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் வந்து விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை எடுக்க இருக்கிறேன். அதில் வந்து மிக பொருத்தமான நடிகர் அப்படின்னு சொன்னால் நடிகர் விஜய சேதுபதி தான். அதனால் விஜய சேதுபதி அவர்களிடம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏஎம்ஆர் ரமேஷ் யார் அப்படின்ற நாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏஎம்ஆர் ரமேஷ் ஏற்கனவே சந்தன கடத்தல் வீரப்பனை வைத்து வன யுத்தம் அப்படிங்கக்கூடிய பேரில் ஒரு தொடர் எடுத்தவர். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கை மையமாக வைத்து குப்பி அப்படிங்கக்கூடியதையும் எடுத்தவர். இப்போ இவர் வந்து அதே சந்தன கடத்தல் வீரப்பனை வைத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வெப்சீரியலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இயக்குனர் ஏஎம்ஆர் ரமேஷ், நான் அடுத்ததாக விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறே ஒரு படமாக, அதாவது வெப்சீரியலாக எடுக்க இருக்கின்றேன். அதில் நடிப்பதற்காக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த கேரக்டர் அந்த ரோலில் நடிப்பதற்காக நடிகர் விஜய சேதுபதியிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஒத்துக்கொண்டால் ஜனவரியில் படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எது எப்படியோ தொடர்ச்சியாக விஜய சேதுபதியினுடைய பேச்சு அந்த இலங்கையை சுற்றியே இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த கேரக்டரில் நடிக்க விஜய சேதுபதி ஒத்துக்கொண்டால், அந்த முத்தையா முரளிதரன் அந்த கேரக்டரில் நடிக்காமல் இருந்ததற்கு எப்படிப்பட்ட பின் விளைவுகள் அவருக்கு வரும் அப்படிங்கிறதும் இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எது எப்படியோ ஒரு தமிழ் தேசியத்தினுடைய தலைவர், பல மக்களுக்காக பாடுபட்ட ஒரு அற்புதமான தலைவர், அவரிடம் பல குறைகளும் இருக்கலாம், பல நிறைகளும் இருக்கலாம். நாம் குறைகளை பார்ப்போமானால் யாரிடத்திலும் நல்ல விஷயங்களை பார்க்கவே முடியாது. தமிழ் தேசியத்திற்காக பாடுபட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கேரக்டரில் நடிகர் விஜய சேதுபதி நடித்தால் உண்மையிலே அது தமிழ் ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல, தமிழை யாரெல்லாம் தாய்மொழியாக கொண்டுள்ளார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாகவும் அது நிச்சயமாக இருக்கும். நடிகர் விஜய சேதுபதி அந்த தொடரில், அதாவது தலைவர் பிரபாகரன் அந்த கேரக்டரை எடுத்து அவர் நடிப்பாரா அப்படிங்கக்கூடியது நடிகர் விஜய சேதுபதி தான் முடிவு செய்ய வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகர் விஜய சேதுபதியினுடைய அந்த முடிவு எப்படி இருக்கின்றது என்று. ஆனால் அதை இயக்கக்கூடிய இயக்குனர் ஏஎம்ஆர் ரமேஷ் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றார். நிச்சயமாக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் விஜய சேதுபதி நடிப்பார். ஏன்னா மற்றவர்களை விட நான் அதிகப்படியாக சுமார் 6 முறை நான் இலங்கைக்கு சென்று தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள் டென்மார்க்கு சுவிட்சர்லாந்துங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் தலைவர் பிரபாகரன் குறித்து எனக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை நான் கேட்டு பெற்றிருக்கின்றேன். இது யாரும் பார்த்திடாத ஒரு அற்புதமான ஒரு தலைவனுடைய ஆகச்சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் ஏஎம்ஆர் ரமேஷும் சொல்லியிருக்கிறாரு. நடிகர் விஜய சேதுபதியினுடைய நிலை என்னவாக இருக்கும், தலைவர் பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வாரா, அல்லது இதில் ஒப்புக்கொண்டால் ஏற்கனவே முத்தையா முரளிதரனுடைய படத்திலிருந்து நாம் விலகினோம், அதற்காக வேறு சில வகையில் பின் விளைவுகள் ஏதாவது வரும், சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்று இதிலிருந்தும் விலகி விடுவாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களைப் போன்றே நானும் ஆவலோடு இருக்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.